கொரோனா வைரஸ் பாதிப்புக்கு அப்புறம் திரையரங்குகள் மெல்ல மெல்ல புத்துணர்வு பெற்று வருது. திரையரங்குகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டதுக்கு அப்புறம் வரிசையா திரைப்படங்கள் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆனாலும் மாஸ்டர் திரைப்படத்தோட ரிலீஸுக்கு அப்புறம்தான் தியேட்டர்களில் மக்கள் கூட்டம் வர ஆரம்பிச்சிருக்கு. மேலும் இதை தொடர்ந்து தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகிற படங்களை பார்க்க வர்ற மக்களோட கூட்டம் கணிசமாக தான் இருக்கு. இந்த நிலையில் வர்ற மே 14ஆம் தேதியான ரம்ஜான் அன்னைக்கு தியேட்டர்களில் 2 பிரம்மாண்ட படைப்புகள் ரிலீஸ் ஆக இருக்கு. அதாவது சியான் விக்ரமோட ரசிகர்களோட எதிர்பார்ப்பை அதிக அளவு பெற்ற படம் தான் கோப்ரா. இந்த படத்தை லலித்குமார் 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ சார்பில் தயாரிச்சிருக்காரு. அதே போல் இந்த படத்தை அஜய் ஞானமுத்து இயக்க ஏஆர் ரகுமான் இசையமைச்சிருக்காரு. மேலும் இந்த படத்தில் இந்திய கிரிக்கெட் வீரர் இர்ஃபான் பதான் எதிர்மறை வேடத்தில் நடிச்சிருக்காரு. ஸ்ரீநிதி, சக்தி, கேஎஸ் ரவிக்குமார், ரோபோ சங்கர், மிருணாளினி ரவி, முகமது அலி, கனிகா, பாபு ஆண்டனி போன்றோர் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஏப்ரல் 14ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ண திட்டமிட்டிருந்தாங்க. ஆனால் விடுமுறை நாட்கள் அதனால் வர்ற ரம்ஜான் அன்னைக்கு மே 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, சிம்புவோட நடிப்பில் தயாராகி வரும் மாநாடு படத்தோட ரிலீஸுக்காக சிம்புவோட வெறியர்கள் காத்துட்ருக்காங்க. இந்த படத்தை வெங்கட் பிரபு இயக்க கல்யாணி பிரியதர்சன், எஸ்ஜே சூர்யா, பாரதி ராஜா, எஸ்ஏ சந்திரசேகர், பிரேம்ஜி மற்றும் கருணாகரன் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காங்க. மேலும் இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காரு. இந்த படமும் வர மே 14ஆம் தேதி ரம்ஜான் அன்னைக்கு ரிலீஸ் ஆக இருக்கு. ஆகவே மே மாதம் ரிலீஸ் ஆக இருக்க இந்த 2 பிரம்மாண்ட படைப்புகளுக்கான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் ஏகபோகமாக இருக்கு. 2ல எது வசூல் சாதனை புரியும் அப்படிங்கிறத பார்க்க ரசிகர்கள் இப்போவே காத்துட்ருக்காங்க. எது எப்படியோ 2 படத்தில் எந்த படம் கதை நல்லா இருக்கோ, ரசிகர்களுக்கு பிடிச்சிருக்கோ, அந்த படத்தை ரசிகர்கள் ஹிட்டாக்க தவறவே மாட்டாங்க. இன்னொரு பக்கம் சிம்புவோட ரசிகர்கள் சிம்புவை திரையில் பார்க்க ரொம்ப நாளாகவே ஆர்வமாக காத்துட்ருக்காங்க. அதனால் சிம்பு ரசிகர்கள் மாநாடு படத்தையும் ஹிட்டாக்க தவற மாட்டாங்க.